தர வேண்டிய பாக்கி பணத்தை வட்டியுடன் செய்து தர வேண்டும். தங்களுக்கு தெரியாமலேயே ஆலை நிர்வாகமும் வங்கி அதிகாரிகளும் சேர்ந்து மோசடியாக 300 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள கடனிலிருந்து தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற முக்கியமான கோரிக்கையை வற்புறுத்தி தொடர்ச்சியாக இரவு பகலாக இன்றைக்கு 25வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பினரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஒரு சில முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் இன்றைய தேதி வரை இதற்கு ஒரு நிரந்தரமான நியாயமான தீர்வு என்பது எட்டப்படாது என்ற வருத்தத்துக்குரியது. தமிழ்நாடு அரசாங்கம் மாவட்ட நிர்வாகத்தினால் தீர்க்கப்பட முடியாத இந்த நிலையில் உடனடியாக உயர்மட்ட மாநில அளவிலான அதிகாரிகளை அனுப்பி இந்த பிரச்சனையில் நியாயமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கரும்பு விவசாயிகள் மீதான கடலிலிருந்து அவர்களை விடுதலை செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு NOC சான்றிதழ் வழங்குவது என்கிற முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வங்கி நிர்வாகத்தை கட்டாயப்படுத்தி அதை ஏற்க செய்ய வேண்டும். பாக்கியை வட்டியுடன் தருவதற்கு ஆலை நிர்வாகத்தை வற்புறுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் முயற்சித்திருந்தால் இவ்வளவு காலம் நீடிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதில் மாநில அரசாங்கம் நேரடியாக நிதி ரீதியாக அவர்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. ஏன் மாநில அரசாங்கம் இவ்வளோ அலட்சியமாகவும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறது என்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இது மாநில அரசாங்கத்தின் மீது அதிருப்தியை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு விரைவாக ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் வீரியமிக்க போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.